அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு சமூகவியல் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு அழகாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வரலாறு பகுதியை வந்து நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக புவியியல் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து அழகு 1க்கான வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பகுதியில் இருக்க அழகு 1 இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த டாபிக்ல இருக்க சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். அதற்கு சரியான விடை வந்து 3214 கிலோமீட்டர். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் வந்து 3214 கிலோமீட்டர். ஸோ அந்த தொலைவு பார்த்தீங்கன்னா இந்தியா வடக்கு பக்கத்தில் இருக்கிற லடாக்கில் இருந்து நம்ம கன்னியாகுமரி வரை அந்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். அடுத்ததா கொஸ்டின் 2, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. விடை கோசி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. அடுத்ததா கொஸ்டின் 3, 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் தீபகர்ப்பம். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகர்ப்பம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததா கொஸ்டின் 4, பாக் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறது. விடை இலங்கை. பாக் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கையை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறது. அடுத்ததா கொஸ்டின் 5, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். விடை ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. அடுத்ததா கொஸ்டின் 6, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி. விடை பாங்கர் சமவெளி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி வந்து பாங்கர் சமவெளி. கொஸ்டின் 7, பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. விடை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் பழவேற்காடு மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. அடுத்ததா பொறுத்துக, சாங்போ யமுனை புதிய வண்டல் படிவுகள் கார்ட்வின் ஆஸ்டின் சோழ மண்டல கடற்கரை. ஸோ அதற்குண்டான விடைகள் பார்க்கலாம். சாங்போ அதற்கு வந்து பிரம்மபுத்திரா, யமுனை அதற்கு வந்து கங்கையாற்றின் துணையாறு, புதிய வண்டல் படிவுகள் அதற்கு வந்து காதர், கார்ட்வின் ஆஸ்டின் K2 அதற்கு வந்து இந்தியாவின் உயர்ந்த சிகரம், சோழ மண்டல கடற்கரை அதற்கு வந்து தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க காரணம் கூறுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. அதற்கு காரணம், இமயமலைகள் ஒரு இளமடிப்பு மலை. வடக்கே இருந்த எரோசியா, தெற்கே இருந்த கோட்பானா நிலப்பகுதிகள் ஒன்றை நோக்கி இமயமலைகள் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு ஒன்று நகர்வதால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக மடிப்பு இமயமலை உருவானது. அடுத்ததா கொஸ்டின் 2, வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். காரணம், வட இந்திய ஆறுகள் இமயமலையில் உற்பத்தியாகின்றன. எனவே ஆண்டு முழுவதும் நதிகளில் நீர் கிடைக்கிறது. கொஸ்டின் 3, தென்னிந்திய நதிகள் கிழக்கு நோக்கி பாயும் நதிகள். தென்னிந்திய நதிகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து உற்பத்தியாகின்றன. இந்த நதிகள் பள்ளத்தாக்கில் செங்குத்து சாய்வுடன் பாய்கிறது. எனவே தென்னிந்திய நதிகள் கிழக்கு நோக்கி பாய்கின்றன. கொஸ்டின் 4, மேற்கு நோக்கி பாயும் நதிகள் டெல்டாவை உருவாக்குவதில்லை. மேற்கு நோக்கி பாயும் நதிகள் மிக குறுகிய தூரமே ஓடி கடலில் கலக்கின்றன. பள்ளத்தாக்குகள் வழி பாய்வதால் டெல்டாவை உருவாக்க முடிவதில்லை. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க வேறுபடுத்துக இமயமலை ஆறுகள், தீபகர்ப ஆறுகள். இமயமலை ஆறுகள் பாருங்க, இமயமலையில் உற்பத்தியாகின்றன. தீபகர்ப ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகின்றன. இமயமலை ஆறுகள் நீளமானவை மற்றும் அகலமானவை. தீபகர்ப ஆறுகள் குறுகலான மற்றும் நீளம் குறைந்தவை. இமயமலை ஆறுகள் வற்றாத நதிகள். ஸோ இது அதாவது இந்த தீபகர்ப ஆறுகள் வற்றும் நதிகள். இமயமலை ஆறுகள் நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை. தீபகர்ப ஆறுகள் மின்சார உற்பத்திக்கு ஏற்றது. அடுத்ததாக கொஸ்டின் 2, மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியானவை. கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்றவை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தபதி முதல் குமரி வரை நீண்டுள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒரிசாவில் மகாநதி முதல் தமிழ்நாட்டில் வைகை வரை நீண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகின்றன. அடுத்ததாக கொஸ்டின் 3, மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையே அமைந்துள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளி வடக்கில் உள்ள ரானா ஆப் கட்ச் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வரை நீண்டுள்ளது. 3வது பாயிண்ட், மேற்கு கடற்கரையில் வடபகுதி கொங்கண கடற்கரை எனவும் மத்திய பகுதி கனரா கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு கடற்கரை சமவெளி மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்கார் எனவும் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழ மண்டல கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. 4வது பாயிண்ட், வேம்பநாடு ஏரி இப்பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான ஏரியாகும். எந்த பகுதியிலன்னா மேற்கு கடற்கரை சமவெளியில் இருக்க ஒரு முக்கியமான ஏரியாகும். கிழக்கு கடற்கரை சமவெளியில் இருக்க கொள்ளேரி ஏரி, பழவேற்காடு ஏரி கிழக்கு கடற்கரை சமவெளியில் இருக்க ஒரு முக்கியமான ஏரியாகும். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 1ல் இருக்க புவியியல் பகுதி இதோட முடியுது. அலகு 1க்கான PDF டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா PDF டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். புவியியல் பகுதியில் இருக்க அலகு 2 அடுத்த வீடியோ பதிவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.